இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரெண்டான டாபிக் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் பிரதர், வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் பிரதர், நல்லா இருக்கேன் பிரதர். சூப்பர். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபரெண்டான டாபிக் பார்க்க போறோம். என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நம்ம புதுசா ஒரு லேப்டாப் ஒரு டெஸ்க்டாப் நம்ம வாங்குறோம். சோ கம்பெனி சார்பாக ஒரு 1 இயர் வாரண்டி, டு தி மேக்ஸிமம் 3 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா, நம்ம எப்படி உங்ககிட்ட சர்வீஸ் எடுக்கலாம். இப்போ நிறைய பேர் AMC எல்லாம் சொல்றாங்க, ஸோ அதை பத்தி கொஞ்சம் கிளியரா சொல்றீங்களா? வணக்கம். நம்ம இப்போ சேல் ஆஃப்டர் சர்வீஸ் கம்ப்யூட்டர்ஸ் பத்தி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நம்ம பிரதர் சொன்ன மாதிரி, எல்லாருக்குமே PC வாங்கினதுக்கு அப்புறம் சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய இருக்கும். நம்ம ஜென்ரலாக ஒரு PC கொடுக்குறோம் அப்படின்னா, அது 1 இயர் வாரண்டி ப்ளஸ் சப்போர்ட் பேஸ் பண்ணி தான் கொடுப்போம். வாரண்டி வந்து நமக்கு மேனுஃபேக்சரர்ஸ் வாரண்டி அப்ளை ஆகும். நீங்கள் யார்கிட்ட கம்ப்யூட்டர் வாங்கினாலும் அப்படி தான் இருக்கும். பட் இந்த சேல்ஸு, இந்த சப்போர்ட், சர்வீஸ் சப்போர்ட் அப்படி எப்படி அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்மகிட்ட கம்ப்யூட்டர் நீங்கள் வாங்கினீங்கன்னா, நம்ம 1 இயர் ஆன்சைட் சப்போர்ட் கொடுப்போங்க ஜென்ரலாக. ஓகே பிரதர், இப்போ AMC பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். AMC, நான் சர்வீஸ் சப்போர்ட் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். இந்த சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா, AMCs போடுவோங்க 1 இயர் வாரண்டி முடிஞ்ச உடனே. இந்த சப்போர்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட் மாதிரி நம்ம பண்ணுவோம். இந்த மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்டில் 2 டைப் இருக்கு. எப்படின்னா, காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் நான் காம்ப்ரிஹென்சிவ்னு சொல்லுவோம். காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னா வித் இன்க்ளூடிங் ஸ்பேர்ஸ் வருங்க. அதாவது கம்ப்யூட்டரில் என்ன A to Z என்ன போனாலுமே நாங்களே அந்த காஸ்ட் பேர் பண்ணி உங்களுக்கு மாத்தி கொடுத்துருவோம். நான் காம்ப்ரிஹென்சிவ்னா ஸ்பேர்ஸுக்கெல்லாம் உங்ககிட்ட சார்ஜ் பண்ணுவோம், லேபர் காஸ்ட் மாத்திரம் உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டோங்க. அந்த மாதிரி 2 டைப் இருக்கு. ஓகே, இப்போ இது பாத்துட்டீங்கன்னா, நம்ம 1 இயர் மட்டும் தான் எடுக்க முடியுமா, இல்ல ஒரு ஆல் டுகெதரா அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் அந்த மாதிரி ஒட்டுக்கா எடுத்துட்டீங்கன்னா, எனி டிஸ்கவுண்ட்ஸ் வில் பி அப்ளைட் ஆர் ஈச் இயர் வி ஷுட் டேக்? இல்ல, எப்பவுமே இயர்லி பேஸ் தாங்க. ஏன்னா ஸ்பேர் காஸ்ட் இதெல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். அதனால இது எப்பவுமே இயர்லி ரெனியூவல் பண்றதுதான், ரினியூவல் அப்படிதான் பண்ணுவோங்க நாங்க. ஏன்னா ஸ்பேர் காஸ்ட் இதெல்லாம் டிஃபர் ஆகிறதுனால இயர்லி ஒன்ஸ் நம்ம அந்த இது கான்ட்ராக்ட் வந்து நம்ம மாத்திட்டு இருப்போம். அந்தந்த டைம்ல அந்த ஸ்பேர் காஸ்ட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகே, இப்போ பார்த்துட்டீங்கன்னா, சிலவங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா உடனே சர்வீஸ் வேணும். ஐ மீன் 1 hour ஆர் வித்இன் ஹாஃப் டே, ஆர் யூ கேன் டேக் டைம் ஃபுல் டே ஆர் நெக்ஸ்ட் 2 days ஆர் 1 day. ஸோ அந்த மாதிரி சார்ஜஸ் டிஃபர் ஆகுங்களா? கண்டிப்பா இருக்குங்க. இது நம்ம இந்த காஸ்ட் கால்குலேட் பண்றதே உங்களுக்கு என்ன மாதிரி டைப் சர்வீஸ் வேணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த காஸ்ட் கால்குலேஷன் போடுவோம். இப்போ ஜென்ரலாக நம்ம போடுற இது வந்து பார்த்தீங்கன்னா, 2 hours ரெஸ்பான்ஸ் டைம் கொடுப்போம். இப்போ எங்கள்கிட்ட AMC எடுத்துட்டீங்க, மேபி நான் காம்ப்ரிஹென்சிவ் ஆர் காம்ப்ரிஹென்சிவ் அப்படி எடுத்துட்டீங்கன்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம்னு சொல்லி எங்களுக்கு கால் பண்ணும்போது, நாங்கள் மினிமம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 hours ரெஸ்பான்ஸ் டைமுங்க. 2 hoursல நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணி கொடுப்போம். இப்போ சப்போஸ் அங்கே அந்த ப்ராப்ளம் ரெடி ஆகலை அப்படின்னு சொன்னால், போதும் ஸ்பேர் போயிருக்கு, ஹார்ட் டிஸ்க் போயிருக்கு, ரேம் போயிருக்கு, மானிட்டர் ப்ராப்ளம் அப்படின்னா, 2 to 4 hoursல உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் சொல்யூஷன்ஸ் வில் பி ப்ரொவைடடுங்க. அது எப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற ஸ்பேர் வச்சு PC அப் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி கண்டிஷனில் நம்ம கொண்டு வந்து கொடுத்துருவோம். அப்போ உங்களுக்கு இப்போ எங்களுக்கு சில ஆளுகளுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு, எங்களுக்கு கூப்பிட்ட உடனே வரணும். ஒரு சில ஆள் சொல்லுவாங்க, இல்லைங்க எங்களுக்கு கூப்பிட்டுட்டு எனக்கு மத்தியானத்துக்கு மேலே வாங்க, இல்லை நாளைக்கு வந்தால் கூட போதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது தகுந்த மாதிரி நம்ம சார்ஜஸ் கால்குலேட் பண்ணி நம்ம பண்ணுவோம். இப்போ 2 hours ரெஸ்பான்ஸு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சார்ஜஸ் பண்ணுவோங்க. நம்ம வித்இன் சிட்டி லிமிட்னா நம்ம 1 hourக்குள்ள ரெஸ்பான்ஸ் டைம் கொடுக்க முடியுங்க. ஓகே பிரதர், இப்போ இந்த AMC சொன்னீங்க, இதுக்கு ப்ரைசிங் எல்லாம் எப்படி வருங்க? நான் டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, காம்ப்ரிஹென்சிவ் நான் காம்ப்ரிஹென்சிவ், அதுவே டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஸ்பேர்ஸ் இன்க்ளூடிங் ஸ்பேர்ஸ் வேணுமா, இல்லை ஸ்பேர் இல்லாமல் வேணுமா, இல்லை ஜென்ரல் சப்போர்ட் போதுங்களா, இல்லை டெலிஃபோனிக்கல் சப்போர்ட் போதுமா, அந்த மாதிரி டிஃபர் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பிராண்ட் வச்சுருக்கீங்க, என்ன PC உங்களோடது, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம ப்ரைஸ்க்குள்ளேயே நம்ம போக முடியும். அப்புறம் உங்களுக்கு சிட்டி லிமிட்டில் இருக்கா, சிட்டி லிமிட் தாண்டி இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ், எல்லா டீட்டெயில்ஸ், நாங்கள் எப்படி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்க முடியும், என்ன டைமிங் வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த காஸ்ட் கால்குலேஷனே இதில் நம்ம இது பண்ண முடியுங்க. கண்டிப்பாக நம்ம இது எப்படியா இருந்தாலும் நல்ல ஒரு பெஸ்ட்டு இது உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியுங்க.
சூப்பர் ப்ரோ. ஓகே இப்போ அவ்வளோதான், அப்போ எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லியிருக்கீங்களா, வேற ஏதோ நம்ம மிஸ் பண்ணியிருக்கோங்களா? இல்லை ஒன்றும் இல்லை பிரதர், கண்டிப்பாக நீங்கள் கூப்பிடுங்க, நம்ம சேனல் பார்த்துட்டு கால் பண்ணுறவங்களுக்கு சேனல் பேர் மென்ஷன் பண்ணுங்க, நல்ல ஆஃபர்ஸ் கொடுக்குறோங்க. சூப்பர் பிரதர், அப்போ சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கிறோம். ஸோ தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் வீடியோ. தேங்க்யூ பிரதர்.